85.80 சில கிராம்ஸ் ரிடியூஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டே 3ல இருக்கோம். டே 4 வரைக்கும் சூப்பரா முடிச்சாச்சு. ஃபாஸ்டா தான் எந்திரச்சேன். பட் மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. சமைக்கிற வேலை, வீடு கிளீன் பண்ற வேலை அதெல்லாம் இருந்தது. அதனால வந்து என்னால வொர்க் அவுட் பண்ண முடியல. அது போக வந்து நேத்து நம்ம படியேறி இறங்கணும் இல்லையா, படியேறி இறங்கினால வந்து முட்டி வலி வந்துருச்சு. பயங்கர முட்டி வலி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மொத மொதல் ஏறி இறங்கும் போது முட்டி வலிக்க தானே செய்யும். ப்ளஸ் தொடையும் கொஞ்சம் வலிச்சது. அதனால வந்து மார்னிங் வந்து எடுத்தோடனே நம்ம செய்யாம கொஞ்சம் நேரம் கழிச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிக்கிட்டே இருந்தேன். பட் அப்படியே வேலை பார்த்து டைமே இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணேனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயும் போல சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் 9:00 சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 hours ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து 11:30. 11:00 வந்து நான் வாக்கிங் வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் நடந்து 1/2 hour ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டனால எனக்கும் கரெக்டாக அந்த தோதை இதே மாதிரி அமைஞ்சனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மார்னிங் வந்துட்டு பிள்ளைங்களாம் அனுப்பணும், எல்லாரையும் ஆஃபீஸ் அனுப்பணும், இல்லை நீங்களே வேலை இருக்குது பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ருங்க. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீங்கள் நைட்டு வந்து டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எக்காரணத்தை கொண்டும் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அன்னைக்கு தேவையான கலோரிஸ் வந்து அதில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour கேப் விட்டாலே போதுமானது. 2 hours அப்படின்றது தாராளம். விட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வாக்கிங் போகலாம். இப்போ வாக்கிங் போயிட்டு இன்றைக்கும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க போகிறோம். ஏன்னா நேற்று மார்னிங் மட்டும்தான் பண்ணோம், ஈவினிங் வந்துட்டு வாக்கிங் மட்டும்தான் போனோம். இப்போ வந்து மார்னிங் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது ரெண்டுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது வந்துட்டு நேற்று 5 counts பண்ணோம் இல்லையா, இன்றைக்கி ஒரு 2 counts மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 7 counts நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே கஷ்டம், பட் கண்டிப்பாக நம்மளால் முடியும். அப்போ தான் நம்ம வந்து நாளைக்கு நீங்கள் வந்து மெலிஞ்சிட்டிங்கன்னா வந்து எப்படிலாம் நம்ம அலப்பறை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மனசில் செட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மனசு வந்து அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ வந்து நம்ம 7 counts பண்ணும் போது நான் உங்களுக்கு திரும்பியும் பேசுகிறேன். இப்போ இதோட நான் வந்து 1/2 hour முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்றைக்கி வாக்கிங்கை வந்து 45 minutes ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி திரும்பியும் வந்து ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். ஸோ அது வேறு 2 counts எக்ஸ்ட்ரா வேறு பண்ண போகிறோம் அப்படின்றனால டோட்டலாக 1 hour பண்ணிவிட்டு பண்ணுறது இன்னும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றனால 45 minutes வந்துட்டு வாக்கிங் பண்ணேன். அதில் வந்து 1/2 hour ஸ்லோ வாக், 15 minutes வந்து ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes பிரேக் விட்டுட்டு இப்போ திரும்ப வந்து ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்து இப்போ 2nd count இருக்கிறோம், மிச்சம் 5 counts பண்ணணும். ஸோ இது வந்து உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே ஆல்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது அப்படியே பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடி அவைலபிலிட்டி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நான் 7 counts ஏற முடியுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்குறேன். பாருங்கள், 5th count பண்ணிட்டுருக்கேன். என்னால் இதுக்கே முடியல. இவ்வளோ குளிரில் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வேர்த்து கொட்டுது. வேர்வைனா என்னன்னு பல வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறேன் நான். ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஸ்வெட்டிங், அப்படியே ஃபுல்லாக வேர்த்துருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 5th count மேலே என்னால் பண்ண முடியல. 7 counts கஷ்டம். ஸோ நான் 5th count இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேணால் திரும்பியும் ட்ரை பண்ணுவோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 5 counts ஆகுது முடிச்சிருங்க. ஸோ டோட்டலாக 550 steps நம்ம முடிச்சிருக்கோம். மூச்சு வாங்குது, என்னால் பேசவே முடியல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 11 மணிக்கு பண்ணனால நான் வெளியே போய் வாக்கிங் பண்ணாமல் மாடியில் தான் பண்ணேன். ஆனால் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் போது தான் பயங்கரமாக வேர்க்குது. அது வந்து செட் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஸ்டெப் ஏறி இறங்குறது வந்து உடம்புக்கு இன்னும் செட் ஆகலை, மொட்டி தான் ரொம்ப வலிக்குது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் போது என்ன பெனிஃபிட்னா ஒரே டைமில் உங்களுக்கு உங்களோட பேக்கு, உங்களோட தொடை, உங்களோட கால் பகுதி, அதாவது உங்களுக்கு இடுப்புக்கு மேலே கீழே இருக்கிற
எல்லா இடமுமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக குறையும். முக்கியமாக தொப்பை குறையும். இது பண்ணால் தொப்பையும் பேக்கு தான் சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ரெண்டுமே குறையிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் என்னென்ன ஃபுட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, சிறுதானிய தோசை காலை உணவாக எடுக்கிறேன். இது வந்து ரெண்டு தோசை வந்து சேர்த்து 80 கிராம். இதோட கலோரி 174 கலோரி தான். ஸோ கூடவே வந்து சவுச்சவ் கடலப்பருப்பு போட்டு குழம்பு வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 100 கிராம், அதோட கலோரி வந்து 55 கலோரி தான். ஸோ இதுக்கு வந்து இதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம நார்மல் ரைஸ் தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட் தோசை எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபைபர் நிறையா நார்மலான ரைஸில் தோசை சாப்பிட்றதுக்கும் இந்த தோசைக்கு என்ன வித்தியாசம்னா வயிறு நல்லா அடைச்சிக்கிறோம். ஸோ இதில் ரெண்டு தோசை சாப்பிட்டதே எனக்கு வயிறு வந்து கம்முன் இருந்தது. அதனால் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் நான் எதுவுமே எடுக்கலை. உங்களுக்கு பசிச்சிச்சின்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு குக்கும்பர், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸில், அதில் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். மதியத்துக்கு தயிர் சாதம் எடுக்கிறேன். நார்மல் ரைஸ் தான், கர்ட் கொஞ்சம் கெட்டியான கர்ட் தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் கால்சியம் நிறையா கிடைக்கும். ஸோ 200 தயிர் சாதத்துக்கு வந்து 196 கலோரி வரும். கூடவே வந்துட்டு உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, ஆனால் ரொம்ப கம்மியான கிராம், வெறும் 40 கிராம் தான் எடுக்கிறேன். ஸோ இதோட கலோரி 52 கலோரி தான். கூடவே நம்ம காலையில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த சவுச்சவ் குழம்பு கூட்டு, அதில் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஈவினிங் எப்பையும் போல 100 ml பால், இது வந்து சர்க்கரை எதுவும் சேர்க்காமல். நைட் டின்னருக்கு வந்துட்டு நம்ம சோளக்கருகை வேக வச்சு எடுத்திருக்கோம். இது வந்து 150 கிராம். இதோட கலோரி வந்து 144 கலோரி தான். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லது உங்களுக்கு. இதுலேயும் ஃபைபர் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. இதை வந்து ஜஸ்ட்டு மசாலா தடவி இதை சாப்பிடுவேன். ஸோ இது வந்து காலையில் வரைக்கும் நமக்கு பசி எடுக்காமல் நல்லா வயிற்று அடைச்சிக்கிறோம். ஸோ ஒரு முழு சோளக்கருகை வந்து வெறும் வேக வச்சு சாப்பிட்றேன். இன்னைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சோட டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் இணைவோம். இணைய